காவிரி கொள்ளிடத்தில் வீணாகும் பல லட்சம் கன அடியின் தண்ணீரை வறண்டு போன கோவில் குளங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்குமா? சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பிய நிலையில் உபரி நீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டதால் மேட்டூர் அணை நிரம்பி வழிய ஆரம்பித்தது. மேலும் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலையிலும் அணையின் பாதுகாப்பு கருதியும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதாலும் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரை காவிரியில் பல லட்சம் கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீரை கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றிலும் காவிரி அதன் துணை ஆறுகள் மூலம் வெளியேற்றப்பட்டது. டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து மே மாதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் உட்பட பல பகுதிகளில் உள்ள பெரும்பாலான குளங்கள் இன்னும் தண்ணீரின்றி வறண்ட நிலையில் தான் உள்ளது. காவிரி கொள்ளிடத்தில் வீணாகும் தண்ணீரை கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள குளங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுத்தால் தண்ணீர் வீணாவது தடுப்பதோடு பொதுமக்கள் பயன்படுத்தவும் நகரங்களில் உள்ள நீராதாரங்களின் நீர்மட்டம் உயரவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே காவிரியில் கொள்ளிடத்திலும் திறந்துவிடப்படும் தண்ணீரை குளங்களில் மற்றும் நீர்நிலைகளிலும் நிரப்ப அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் சிலர் கூறும்போது கும்பகோணம் பகுதியில் மகாமகம் குளம், டிஎஸ்ஆர் குளம், பொற்றாமரை குளம், ஆயி குளம் உட்பட 44 குளங்கள் வரை உள்ளன. இந்த குளங்கள் இன்று வரை தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலையில் உள்ளன. கும்பகோணத்தில் உள்ள குளங்களுக்கு காவிரி மற்றும் அரசலாறு மூலம் நீர்வழி பாதைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் தண்ணீர் வரத்து உள்ள காலங்களில் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு குளங்களில் தண்ணீரை நிரப்பப்பட்டன. தற்போது ஆற்றுகளில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 2 மாதத்திற்கு மேலாகியும் கும்பகோணம் பகுதியில் உள்ள குளங்கள் இன்னும் தண்ணீரின்றி புல் பூண்டுகள் மண்டிய நிலையில் வறண்டு போய்த்தான் உள்ளனர். குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட நகராட்சி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. பல குளங்களுக்கு செல்லக்கூடிய நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதனால் தண்ணீர் செல்ல வழியின்றி குளங்களில் தண்ணீர் நிரம்புவதன் மூலம் நகர்களில் உள்ள நீர் ஆதாரங்களின் நீர்மட்டம் உயர்வதோடு பொதுமக்கள் பயன்படுத்தவும் உதவும். அதனால் குளங்களில் தண்ணீரை நிரப்ப நீர்வள ஆதாரத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் காவிரி கொள்ளிடம் மூலம் கடலில் வீணாகும் தண்ணீரை குளங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.